ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல் ஜோ இன்ஃபோ ப்ளஸ். நீங்கள் சவுதி அரேபியாவில் இருக்கீங்களா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்காக தான். சவுதி அரேபியாவில் இருக்கவங்க விபிஎன் யூஸ் பண்ணால் 1 வருஷம் ஜெயில், 5 லட்சம் ரியால் ஃபைன் சொல்லி சவுதி கவர்மெண்ட் வந்து ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தாங்க. இந்த தகவலை வந்து நிறைய நியூஸ் சேனல் வந்து தப்பாக ஒளிபரப்பு பண்ணுறாங்க. அவங்க டிஆர்பிக்காக வந்து தப்பாக ஒளிபரப்பு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படி சவுதி கவர்மெண்ட் என்ன சொன்னாங்க, அதை பற்றி இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல விபிஎன் ப்ரௌசர்னா என்னதுன்னு பார்க்கலாம். நீங்கள் இந்தியாவில் ஆன்லைன் மூலமாக ஒரு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் சவுதி அரேபியாவுக்கு வரீங்க, அந்த வெப்சைட்டை உங்களால் ஓப்பன் பண்ண முடியலை, அந்த வெப்சைட்டை வந்து சவுதி அரேபியாவில் பேன் பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் இங்கேருந்து உங்களுக்கு அந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணணும்னா விபிஎன் தேவைப்படும் உங்களுக்கு. அந்த விபிஎன் ப்ரௌசர் மூலமாக நீங்கள் அந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் இங்கேருந்து ஓப்பன் பண்ணுறீங்கன்னு சொல்லி உங்களால் யாராலையும் ட்ராக் பண்ண முடியாது. ஏன்னா உங்கள் லொக்கேஷனை காட்டும்போது அந்த விபிஎன் ப்ரௌசர் வந்து மாற்றி காட்டிகிட்டு இருக்கோம். நீங்கள் சவுதி அரேபியில் தான் இருப்பீங்க, நீங்கள் இத்தாலியில் இருக்கீங்க, ஃப்ரான்ஸில் இருக்கீங்க, அமெரிக்காவில் இருக்கீங்க, இப்படி உங்களோட லொக்கேஷனை மாற்றி காட்டிக்கிட்டு இருக்கோம். இதுதான் விபிஎன் ப்ரௌசர். மற்ற நாடுகளில் நீங்கள் இருந்து யூஸ் பண்ணுறது போலே நம்ம நீங்கள் சவுதி அரேபியாவிலேருந்து யூஸ் பண்ணுறீங்க, ஆனால் உங்களோட லொக்கேஷனை மாற்றி வைக்க முடியும். நீங்கள் வேறு ஒரு நாட்டில், உங்களுக்கு ஏதாவது ஒரு நாடு பிடிச்ச நாடு, அந்த நாட்டில் நீங்கள் இருந்து யூஸ் பண்ணுற மாதிரியே உங்களோட லொக்கேஷனெல்லாம் மாற்றி வைக்க முடியும். இது விபிஎன் ப்ரௌசரில் இருக்குது. அதனால தான் சவுதி கவர்மெண்ட் ஏற்கனவே ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தாங்க. இப்போ கிடையாது, முன்னாலேயே. அதாவது தடை செய்யப்பட்ட வெப்சைட், ஆபாச தளங்கள், இதை எல்லாமே விபிஎன் ப்ரௌசர் மூலமாக நீங்கள் உபயோகிக்கக்கூடாது. அப்படி உபயோகிச்சிங்கன்னா உங்களுக்கு 1 வருஷம் ஜெயில், 5 லட்சம் ரியால் ஃபைனு. 5 லட்சம் ரியால்னால் நம்ம இந்திய ரூபாய்க்கு 1,11,00,000 ரூபாய் கிட்டத்தட்ட வருது. நிறைய நியூஸ் சேனலில் என்ன பண்ணுறாங்கன்னா, சவுதி அரேபியாவில் விபிஎன் ப்ரௌசர் வந்து பேன் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லியே போடுறாங்க. ஏன்னா அவங்க டிஆர்பிக்காக இது பண்ணுறாங்க. ஆனால் சவுதி கவர்மெண்ட் விபிஎனை பேன் பண்ணல. பேன் பண்ணிட்டாங்கன்னா ப்ளே ஸ்டோரில் விபிஎன் ப்ரௌசரே வராது. சவுதி கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க நான் உங்களுக்கு சொல்கிறேன். சவுதி அரேபியாவில் எவரேனும் விபிஎன் பயன்பாட்டின் மூலம் இணையதளத்தை பயன்படுத்தினால் அவர் மீது தேசிய பாதுகாப்பிற்கு ஊறு விளைவித்ததாக குற்றம் சாட்டப்பட்டு தண்டனைக்கு உள்ளாக்கப்படுவார். இவ்வாறான குற்றங்களுக்கு 1 ஆண்டு சிறை தண்டனையும் 5 லட்சம் ரியால் வரை அபராதமும் விதிக்கப்படும். இப்படிதான் சவுதி கவர்மெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் வந்து இந்த நியூஸ் எல்லாம் பார்த்து பயப்படுறாங்க. நான் விபிஎன் ப்ரௌசரை யூஸ் பண்ணி வந்து வாட்ஸ்அப்பில் வீடியோ கால் பேசுகிறேன், வீட்டில் இருக்கவங்களுக்கு தான் நான் பேசுகிறேன், அப்போ நான் இது பேசுகிறதுலாம் தண்டனைக்குரிய குற்றம் ஆகிடுமா, நானும் ஃபைன் கட்ட வேண்டியிருக்கேன், நானும் ஜெயிலுக்கு போக வேண்டியிருக்குமா, இதெல்லாம் குற்றமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பயப்படுறாங்க. அப்படியெல்லாம் கிடையாது. சவுதி அரேபியாவில் தடை செய்யப்பட்ட வெப்சைட்டை வந்து விபிஎனை பயன்படுத்துவது, அப்புறம் வந்து விபிஎனை பயன்படுத்தி நிறைய பேர் ஹேக்கிங் பண்ணுறாங்க. அப்போ ஹேக் பண்ணியாச்சுன்னா யார் நம்மளை ஹேக் பண்ணாங்கன்னு சொல்லி, நம்ம டேட்டாஸ் எல்லாம் யார் கலெக்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க முடியாது. இதெல்லாமே விபிஎனை பயன்படுத்தி பண்ணுறாங்க. இப்படி பண்ணுறதும் ஒரு குற்றம். இந்த மாதிரியெல்லாம் பண்ணுறவங்களுக்கு தான் 1 வருஷம் ஜெயில், 5 லட்சம் ரியால் வரைக்கும் ஃபைனு. விபிஎன் ப்ரௌசரை வந்து நல்ல தேவைகளுக்காக பயன்படுத்துகிறவங்க யாருமே பயப்பட தேவையில்லை, உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனால் விபிஎன் ப்ரௌசரை தவறான வழியில் பயன்படுத்துகிறாங்க இல்லையா, அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை காத்துக்கிட்டு இருக்கு. சவுதி அரேபியாவில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு தண்டனையும் காத்துட்ருக்கு. அதனால் நீங்கள் இந்த தப்புலேருந்து உடனே திருத்திக்கோங்க, இல்லைனா உங்களுக்கு தண்டனை கன்ஃபார்மாக கிடைக்கும். நிறைய நியூஸ் சேனல் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த தகவலை வந்து தப்பாக பரப்புகிறாங்க. அதாவது அவங்க டிஆர்பிக்காக வந்து இந்த தகவலை அவங்க வந்து மாற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு என்னோட ஒரு சின்ன ஒரு ரிக்வெஸ்ட்டு, தப்பான தகவல்களை உங்கள் டிஆர்பிக்காக பண்ணாதுங்க. மக்கள் மத்தியில் வந்து மிகப்பெரிய ஒரு பதற்றத்தை ஏற்படுத்தும் இது எல்லாமே. அதனால் இந்த மாதிரி தப்பான தகவல்களை பரப்பாதுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன தோணுதோ அதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.